ஹாய் பிபி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா பேரேன். சரி ஓகே, ரைட்டு. என்னடா அவன் எப்பயுமே ஒரு இன்ட்ரோ ஒரு டிஸ்க்ளைமர் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் வீடியோ போடுவான். இன்னைக்கு நம்ம அப்படியே சாட் பண்ணிட்டானே, என்ன கூத்துன்னு தெரியல, அப்படி தானே யோசிக்கிறீங்க? அந்த கூத்தை ஏன்பா கேட்குறீங்க? நான் சொல்கிறேன். அதான் இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல சரியான சம்பவம் இருக்குது. மீசையோட புறாக்களை தான் இப்போ ஆல்ரெடி போன வாரம் தான் மீசையோட புறாக்களை பற்றி பார்த்தோம். மறுபடியும் தலைவன் பார்த்தீங்கன்னாக்க இந்த வாரம் புறாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்க சேல்ஸ் அவ்வளோக்கு ஆகாதுப்பா. ஏன்னா பனி சீசன், மழை சீசன்னா முடிஞ்சதுக்கப்புறம் வெயில் சீசன் வரும் இல்லைங்களா, அதாவது இந்த பிப்ரவரிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா புறாக்கள்லாம் விற்பனை ஆகும்ப்பா. ஸோ அதே போல் தான் கோழிங்களுக்குமே இந்த பனிக்காலத்தில் எவனும் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வாங்க மாட்டாங்க. ஏன்னா சீக்கு வந்து பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டப்பா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க விற்பனையாளர்கள்லாம். அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம மீசை பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ட்வைஸ் இல்லை த்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு வீடியோ அனுப்பிச்சு விட்ருவாரு. ஸோ அவர் வீடியோ தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அப்படியே வீடியோ காணொலி அப்படியே பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த புறாங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க, ஸோ வர ஞாயிற்றுக்கிழமை சண்டே சண்டே பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தை பார்த்தீங்கன்னா இருக்கும்ப்பா. ஸோ அந்த சந்தையை பற்றி நான் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த சந்தை எங்கே இருக்குன்னு எனக்கு தெரில. அப்போனாக்கா சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்தீங்களா, சத்திரத்துக்கு போயிடாதீங்க, அப்புறம் சட்டகுத்தம் ஆயிரும். அதனால் சென்ட்ரலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே பூக்கரக்காரன் எவனாச்சும் உட்காந்துருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்களே பஸ்ஸு எல்லாத்தையும் சொல்லுவாங்கப்பா, நீங்கள் வந்துட்டு போய்க்கலாம். ஓகேங்களா? ஒரு ஓகே ரைட்டு ப்ரோ, அங்கே போய் நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இந்தா சொல்ல வரேன், இருங்க முழுசாக கேட்டு போங்க. அதான் அங்கே போயிட்டு நம்ம தலைவன் மீசை பார்த்தீங்கன்னாக்கா நிப்பாப்பில் நல்லா கட்ட மீசியாக வச்சுக்கிட்டு, யாரெல்லாம் அவன் முரட்டாலாம் நின்றுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் முரட்டாலாம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பாப்பில் பெரிய கூண்டு வச்சுக்கிட்டு வரிசையாக நிறையா போறா போட்டிருப்பாருப்பா. ஸோ அங்கே அதே போல் தான் விற்பனை செய்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டு காசு எடுக்காமல் போனீங்கன்னா தலையிலே தட்டி அனுப்புவாங்க. அதனால் காசோட போங்கப்பா, விற்பனை செய்கிறவங்க ஓகேங்களா. ஸோ வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ தான், நீங்கள் போய் பார்த்துட்டு கூட ஜாலியாக வரலாம் சுற்றுலா மாதிரி. சரி, ஐயோ இந்த ஆட்டை வச்சு நிப்பாட்டுங்கப்பா, இன்றைக்கி இந்த ஆடு என்ன ஆக போகுதுன்னு தெரில, அப்போலேருந்து கத்தி கத்தி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஆட்டை கொஞ்சம் மன்னிச்சுக்கிட்டுருப்பா. சரி ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிருவோமா. அதாவது நீங்கள் போய் மீசைக்கிட்ட போய் கேட்டிங்க அப்படின்னா விலை ரொம்பவே கம்மியாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஜோடியே பார்த்தீங்கன்னா அந்த சிராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூரான ப்ரீடுப்பா, அதெல்லாம் ஒரு ஜதையை பார்த்தீங்கன்னா 800-700 இந்த மாதிரி ரேட்டில் தான்ப்பா இந்த சீசன் கொடுப்பாங்க. எல்லா சீசனும் கேட்டிங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்றவாங்க. ஸோ தலையில் துண்டை தான் போட்டு போகணும் அப்புறம் அவங்க எல்லா சீசனும் கொடுத்தா. அதனால் இந்த சீசனுக்கு நீங்கள் வாங்கி உங்களால் பராமரிச்சுக்க முடியும்னா ரொம்பவே கம்மியான விலையில் ரொம்பவே சீப்பாப்பா. அதே போல் தான் நாமக்கல் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கே ஃபேண்டல் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காராம். ஸோ பட்டாங்க பெருசெல்லாம் போய் கேட்டுறாங்க, அப்புறம் காதோட அப்புவாங்க. அதனால் பட்டாங்க பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து பேர் வந்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவாங்களா. அடுத்து இந்த வாத்துப்பா, வாத்தெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க என் மீசை. புறாலருந்து எப்போ வாத்துக்கு மாறினாயின்னு தெரில. வாத்து மட்டும் இல்லைப்பா, குதிரை, சண்டை கடை, எல்லா கடாவும் வாங்கி வச்சுருக்காங்க, போட்டு அப்படியே வாங்கி அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி தெரியுமான்னு கூட தெரில, நமக்கே வாத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஸோ இதுதான் சட்டித்தனமாக அவ்வளோ பெருசுக்கு இருக்குப்பா. ஸோ யாருக்கா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க, நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ வாத்துக்குமே அதே போல் தான்ப்பா, ஒரு சில டைம்னா சீக்கு அதிகமாகும், ஆனால் இந்த வாத்தை பார்த்தா சீக்கு வந்த வாத்த மாதிரியே இல்லை, நல்லா சாப்பிட்டு புஜ்ஜிச்சு, ஐயோ புஜ்ஜிட்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக தாராளமாக பொன்மலை சந்தையில் போய் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லை, இவர் மட்டும் இல்லைப்பா, இவர்கிட்ட இருக்கிறது இப்போ நம்மளுக்கு சென்ட் பண்ணார் எல்லாத்தையும் காட்டியாச்சு. பொன்மலை சந்தைக்கு நீங்கள் நேராக போய் எடுங்க ப்ரோ அப்படின்னாக்கா நம்மளால் போக முடியாதுப்பா. ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் பொன்மலை சந்தைக்கு போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வரலாம், ஜாலியாக இருக்கும்ப்பா. போனீங்கன்னா நிறையாப்பா எப்படி சொல்கிற, காய்கறியிலேருந்து ஃபிஷ் மார்க்கெட்டு, நீங்கள் மீன் கடை ஏதாச்சும் இறைச்சி வேணும் அப்படின்னா கூட என்ன சொல்கிற, ஆடு இருக்குது, கோழி, அப்புறம் மாடெல்லாம் இல்லை, அதுக்கப்புறம் அந்த மீனில் எல்லா வகையும்ப்பா. இப்போ என் ஒசரத்தோடு இன்னும் 7 அடி 8 அடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுறா மீன்லேருந்து எல்லா மீனும், எறா மீன் எல்லா மீனும் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த நண்டுப்பா, நண்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னா அப்படியே நம்ம 3 கை 4 கையை சேர்த்தா எப்படி இருக்கும், அவ்வளோ தண்டிப்பா, அவ்வளோ பெரிய நண்டெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. ஸோ அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. சரி ஓகே ரைட்டு, வாங்க நம்ம அந்த கதைக்கு வந்துடுவோம். அடுத்து இது வந்துட்டு காக்டெயில்ப்பா. ஸோ அந்த காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் விலங்குறது இப்போதைக்கு 4000, 5000, 6000, 7000, 8000 போய்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம மீசை பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ சொன்னார், 1800 ரூபாய்க்கு நான் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் அப்படின்ட்டாரு. ஸோ 1800 ரூபாங்கிறது ரொம்ப சீப்புப்பா உண்மையாலுமே. ஆனால் அது பெருசு இல்லாத மாதிரி இருக்குப்பா, பெரிய காக்டெயில் இல்லை, அது வந்துட்டு கொஞ்சம் மிடில் ஏஜ், அதாவது மிட் ரேஞ்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி சைஸில் தான் எனக்கு தென்பட்டுச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் அவர்கிட்ட நல்லா டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு வாங்கிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த காக்டெயிலுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்ஸ் இருப்பீங்கப்பா. ஸோ அவங்களுக்குலாம் காக்டெயில் ரொம்பவே பிடிக்கும். கையில் பேசுன்றாங்க, இதெல்லாம் பேசுமான்னு நம்மளுக்கு தெரியலப்பா, நான் பார்த்ததில்லை. ஸோ வீடியோஸில் வேணால் பார்த்துட்ருக்கேன், ஒரு ஒயிட் கலரில் காக்டெயிலு. ஸோ அது வேணால் பேசி நான் பார்த்துருக்கேன்ப்பா. அதே போல் தான்ப்பா இன்னொரு இன்ஃபர்மேஷனே சொல்லிடுறேன், அதாவது காக்டெயில் பார்த்திங்கன்னா டேர்ம் பண்ணதுன்னு நிறையா இருக்கும், அதெல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேம் ஆனது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்த விட்டுமே தெரியுது, ஏன்னா கேமரா கொண்டு போகிறாங்க, கேமரான்ற மாதிரி ஃபோனை கொண்டு போகிறாங்க, அப்படியே மறந்துட்டு ஓடுறாப்பில் தலைமை. ஸோ அதனால் அதெல்லாம் டேர்ம்டு பட்ஸ் இல்லைப்பா, நீங்கள் பாட்டு போய் டேம் பண்ணதுன்னு வாங்கிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னா பறந்து எங்கிட்ட ஓடி போயிடும், அப்புறம் நம்மள சொல்லாதீங்க.
சரி ஓய் ரைட்டே இப்போதைக்கு நம்ம புறாங்குள்ள வந்துருவோமா. அவள் புறாங்கல்ல என்னென்ன வெரைட்டிஸ் ப்ரோ வச்சுருக்காங்க, நாங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதையும் சொல்லுங்கள் நாங்கள் போய். அப்போ தான் ஏன்னா உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி தெரியுதுன்னு நான் அதில் சொல்கிறதுல இருந்தால் தான் நீங்கள் போய் பொன்மலையில் போய் வாங்க முடியும். இல்லை நீங்கள் போய் டைம் வேஸ்ட்டு தான், நீங்கள் பாட்டுக்கு அந்த வெரைட்டி இருக்கும்னு நினச்சிட்டு போவீங்க, அங்கே இல்லை அப்படின்னாக்க அதுவும் சட்டகுத்தமாயிரும். அவ்வளோ பெருசு ஐயோ அவ்வளோ தூரம் போய் நீங்கள் வேஸ்ட்டு தான்ப்பா. அவசர அவசரமாக வீடியோ பேச வேண்டியதாக இருக்குப்பா, அதனால் கொஞ்சம் வாயெல்லாம் வளரும். ஸோ அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெரைட்டிஸை பற்றி என்னென்னட்டு சொல்லிடலாம் நான் பார்த்த வரைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாக்க கிங்கு, மோதினோ இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும்ப்பா கண்டிப்பாக. அப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஜாக்கோபின், ஜாக்கோபின் கன்னியாஸ்ரீ, இந்த ரெண்டு செட்டுமே ஒவ்வொரு செட்டு நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. ஓகேங்களா? தனி அறையில் போட்டு வச்சுருக்காப்புல. அப்புறம் சிராஜ் இருக்குப்பா, நிறையாவே இருக்குது சிராஜ். ஆஸ்திரேலியனு ஏகப்பட்டதே இருக்குது. இதெல்லாமே பேரே பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேரே 800-700 சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ வேறு மாதிரி இருக்குது, ரேட்டெல்லாம் ரொம்பவே குறைச்சே கொடுக்குறாங்க. நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கொள்ளலாம். வேறு என்ன ப்ரோ இருக்குது இந்த பாருங்கப்பா, பெல்ஜியம் ஃபேன்டைல் வச்சுருக்காங்க. மொஸ்கியில் நிறைய கலர்ஸ் இருக்குது, சிராஜ்லேயும் அதே போல் தான் நிறைய கலர்ஸ் இருக்குது. சாட்டின் இருக்குது, ஃபேன்டைல் நிறையா ஃபேன்டைல் வகை இருக்குது. அப்புறம் வேறு என்ன வச்சுருந்தாங்க, ஜத படங்க வச்சுருந்தாங்கப்பா. ஓகேங்களா? நீங்கள் போய் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ பியூட்டி ஹோமரில் ஒயிட் பேர் நல்லா சூப்பராக இருந்துச்சுப்பா, அதை நானே கூட போய் எடுத்துக்கலாம் இருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு, ஆனால் ஒரு ஒயிட்டு ஒரு கலர் வேறு கலர்ப்பா, அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிறேன் கிரே கலர் மாதிரி. சரி ஓகேப்பா, இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிய போகுது. இந்த வீடியோவில் இருக்க புறாங்க ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொன்மலை போய் வாங்கிக்கலாங்களா? இந்த வீடியோ உங்களெலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் கொடுத்துருங்க, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அன்பர்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.